வெல்கம் டு கேம்ஸ் கல்வி சேனல் இந்த வீடியோவில் வரதட்சணை கொடுமை டாபிக்ல ஒரு கட்டுரை பார்க்கலாம் முன்னுரை இந்திய திருநாட்டின் சிறந்த பண்பாட்டிற்கு நடுவில் சில போலி சம்பிரதாயங்களும் மூட நம்பிக்கைகளும் உள்ளன அவற்றில் ஒன்றே வரதட்சணை வாங்கும் பழக்கம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் போது ஆண் மகனுக்கு அளிக்கப்படும் பொண்ணும் பொருளுமே வரதட்சணை ஆகும் இன்றளவில் இது பெண் வீட்டாரை சுரண்டும் கொடுமையாக மாறி நிற்பது வேதனைக்குரியது வரதட்சணை நஞ்சு ஒரு பெண்ணை திருமணம் செய்து பெற்றோர் அவளுக்கு சீதனம் அளிப்பார் அதன் காரணம் புகுந்த வீட்டில் தன் பெண் எந்த குறையுமின்றி வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காகவே ஆனால் இன்று இது வியாபாரமாகவே மாறிவிட்டது குறிப்பிட்ட அளவு பொருளை தன் பெண்ணை முடித்து என்ற ஒரு பழக்கம் நம் நாட்டில் இருந்தது இன்று குடும்பத்தார் தரும்படி மாறிவிட்டது கொடுமையாகும் வரதட்சணை கொடுமையால் பல பெண்கள் வாழ்க்கையில் இரு வாழ்க்கையிலந்து இருக்கின்றனர் அதுபோல் வரதட்சணையானது பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்ளவும் கொலை காரணமாகி நிற்பது வேதனைக்குரியது எதிர்ப்பு போராட்டம் வரதட்சணையை ஒழித்து பெண்களின் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட பல தலைவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் ராஜாராம் மோகன் ராய் காந்தியடிகள் தந்தை பெரியார் போன்றோர் வரதட்சணைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் இருப்பினும் வரதட்சணை கொடுமை நம் நாட்டில் குறையவில்லை மாறாக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது வரதட்சணை கொடுமை வரதட்சணை என்னும் தீயால் எத்தனையோ பெண்களின் வாழ்க்கை எரிந்து சாம்பலானது பெண் திருமண வயதை அடைந்தும் அவளுக்கு திருமணம் செய்விக்க இயலாது பல ஏழை பெற்றோர்கள் வாடுகின்றனர் திருமணம் செய்து கொடுத்த பின்னும் வரதட்சணை தட்சணை என்று பெண்ணை வீட்டிற்கே திருப்பி அனுப்பும் கொடுமையும் நடந்தே இருக்கிறது பல பெண்கள் புகுந்த வீட்டினரால் கொலை செய்யப்படும் அளவிற்கு வரதட்சணை கொடுமை தலை விரித்து ஆடுகிறது நீங்க வழிகள் இன்றளவில் வரதட்சணை கொடுமை எதிர்த்து அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது யாரேனும் வரதட்சணை கேட்டால் அவர்களை குறித்து காவல்துறையில் புகார் செய்யலாம் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது இருப்பினும் தன் பெண்ணுடைய வாழ்க்கை திருமணம் செய்து கொடுத்த பெண்ணும் வரதட்சணை போதவளை என்ற பெண்ணை பிறந்த வீட்டிற்கே திருப்பி அனுப்பும் கொடுமையும் நடந்தே இருக்கிறது பல பெண்கள் புகுந்த வீட்டினரால் கொலை செய்யப்படும் அளவிற்கு வரதட்சணை கொடுமை தலை விரித்து ஆடுகிறது நீங்க வழிகள் வரதட்சணை கொடுமையை எதிர்த்து அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது யாரேனும் வரதட்சணை கேட்டால் அவர்களை குறித்து காவல்துறையில் புகார் செய்யலாம் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது இருப்பினும் தன் பெண்ணுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று பல பெற்றோர்கள் புகார் கொடுக்க தயங்குகிறார்கள் வரதட்சணையை அறவே ஒழிக்க மகளிர் அனைவரும் கல்வி கற்று பணி செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்பொழுதே பெண்களுக்கு தன்னம்பிக்கை வரும் வரதட்சணை வாங்காமல் தன் பெண்ணை திருமணம் செய்ய ஆண்களும் வர வேண்டும் பெண் வீட்டாரும் பொண்ணும் பொருளும் கொடுத்து மணமகனை விலைக்கு வாங்குவதை கைவிட வேண்டும் வரதட்சணை ஒழிப்பு சட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் முடிவரை வரதட்சணை கொடுமக்களை இக்கால இளைஞர்கள் உணர்ந்திடல் வேண்டும் அது குறித்த உணர்வை பலருக்கும் போதிக்க வேண்டும் இளைய தலைமுறையினரும் முதிய தலைமுறையினரும் வரதட்சணைக்கு ஒழிப்புக்கு தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இதோட இந்த வரதட்சணை கொடுமை டாபிக்ல இருக்க கட்டுரை ஃபினிஷ் ஆகுது இந்த கட்டுரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க